ஆறு நாள் ஆனா சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, காட்டுக்குள்ள சினோவ கொதிக்க வச்சு சும்மா சூடாக்கி சூடாக்கி குடிச்சு கொண்டே இருந்தோம்னா, ஆனா எந்த எதுவுமே செய்யல. குமார் சொன்னது 23,000 ஜூரோ நீங்க தந்தாதான் உங்களை இந்த காட்டை விட்டு அனுப்புவாங்க, உங்களுக்கு மாஃபியா இல்லாட்டி அடிப்பாங்க, என்ன செய்வாங்கன்றதெல்லாம் தெரியாதுன்னு எங்களோட வந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் அடி. ஐரோப்பா செல்ல முயற்சித்து நடுக்காட்டில் சிக்கி தவிக்கும் யாழ் குடும்பம். ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்கு முயற்சித்த நிலையில் இடைநடுவில் சிக்கி தவிக்கும் யாழ் குடும்பம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. முகவர் மூலம் ஜெர்மனுக்கு செல்ல முயற்சித்த தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துள்ளதாக காணொலி மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். காடு ஒன்றுக்குள் கைவிடப்பட்ட நிலையில் தற்போது போலந்தில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 24,000 யூரோ செலுத்தி முகவர்கள் மூலம் செல்ல முற்பட்டமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலிகளில் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். எங்களுக்கு குமாரண்ணா டெக்ஸி ரூட்டுன்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு போனவர். ஒரு இடமும் இறங்குற இல்லை, டெக்ஸி விட்டு டெக்ஸி மாறுறேன்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு போனவர். கூட்டி கொண்டு போயிட்டு எங்களோட ரெண்டு டெக்ஸி வந்தது, ரெண்டு டெக்ஸியில் மூன்று பேர் முன்னுக்குறாள். எங்களோட ரெண்டு மூணு அண்ணாக்கள் வந்தாங்க, எல்லாரையும் கொண்டு போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு லித்வேனியான்னு சொல்லி நாங்கள் போகும் வரைக்கும் போகணும், லித்வேனியா வரைக்கும் போலண்டுன்னு சொல்லி தான் ஏற்றுனவர். போலண்ட் க்ராஸ் பண்ணி போர்டர் கடக்குறான்னு சொல்லி. ஆனால் எங்களை கொண்டு போய் லித்வேனியாவுக்கு கொண்டு போகவே நாங்கள் இடையில கேட்டோம், எங்கண்ணா போகுது இந்த டெக்ஸியை கொண்டு போறீங்கன்னு கேட்க, குமாரையா கெடுத்து கேட்க அவர் சொல்லுவார், பேசாம அவங்க சொல்றத நீங்க கேட்டு நடவுங்க அப்படின்ற. அப்புறம் கொண்டு போய் டெக்ஸி ஒரு இடத்துல நின்றது, நின்ற உடனே முழு கொண்டு போனா முழு பேர்ற போனையும் பறிச்சு வச்சுட்டாங்கண்ணா. பறிச்சு வச்சு போட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லி ஸ்னோவுக்குள்ளால நடத்தி கூட்டி கொண்டு போனாங்க. கூட்டி கொண்டு போயிட்டு உடனே ஒரு இடத்துல போலீஸ் வருது அது வருதுன்னு சொல்லி மறைங்க மறைங்கன்னு மறைச்சு மறைச்சு கொண்டு போயிட்டேன்னா, ஒரு இடத்துல கொண்டு போக ரெண்டு டெக்ஸி வந்தது. உடனே கதவை திறந்து எங்களோட வந்த அண்ணாக்களை டெக்ஸிக்கு போட்டுட்டு எங்களை டெக்ஸியில ஏற்றி வச்சு கொண்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் போய் முடியன்னா ஒரு இடத்துக்குள்ள விட்டு போட்டு காட்டுக்குள்ள சொன்னாங்க போலண்டுன்னு சொல்லி. ஆன்லைன் லொக்கேஷன் எடுத்து போலண்ட் தான் இதுன்னு சொல்லி நாங்களும் ரெண்டு பேரும் எடுத்து அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா போலண்டுன்னு தான் காட்டிச்சுது. ஆனால் கடைசி வரை எங்களுக்கு அந்த போன் கையில தரையிலன்னா, 5-6 நாள் ஆனால் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, காட்டுக்குள்ளே சினோவை கொதிக்க வச்சு சும்மா சூடாக்கி சூடாக்கி குடிச்சு கொண்டே இருந்தோம்னா, ஆனால் எந்த எதுவுமே செய்யலை. குமார் சொன்னது 23,000 ஜூரோ நீங்கள் தந்தால் தான் உங்களை இந்த காட்டை விட்டு அனுப்புவாங்க, உங்களுக்கு மாஃபியா இல்லாட்டி அடிப்பாங்க, என்ன செய்வாங்கன்றதெல்லாம் தெரியாதுன்னு எங்களோட வந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் அடி அடித்து போட்டு தனியே இவ நீ ஏற்று அவன் பிள்ளைய சினோவுக்கு விடுன்னு சொல்லி 6 நாளா தண்ணி சாப்பாடு இல்லைன்னா காட்டுக்குள்ளேயேதான் ஒழிச்சு வச்சிருந்தாங்க. நாங்க சொன்னோம் எங்களை கொண்ட ஜெர்மன் சிட்டியில விட்ட பிறகு நாங்க பே பண்றோம், 4 பேர் ரகாசி, 2 பேர் அதை இப்ப பே பண்றோம், 2 பேர் அதை புறவ பே பண்றோம்னு இல்ல, உங்க நீங்க வந்திருக்கிறத 6 கையிலன்னு தெரியும் தானே, எங்களுக்கு மொத்த 4 பேர் ரகாசு 5 பேர் ரகாசும் நீங்க எனக்கு மொத்தமா பே பண்ணினா மட்டும்தான் இந்த காட்டை விட்டு நீங்க வெளியில போகலான்னு சொல்லியன்னா, அவ்வளவு பேர் ரகாசையும் நாங்க பே பண்ணினோம், பண்ணி முடிய ராவோட ராவா வச்சுட்டு இல்ல அனுப்ப நாங்க அங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி ராவு கேட்க, எங்களை இல்ல உங்களை போலண்டுக்கு சிட்டிக்கு தான் கொண்டு போறோம், இருங்க பேசாம மூடி படுங்கன்னு சொல்லி போட்டு காருக்கு அமத்தி அமத்தி ஆனா ஒவ்வொரு இடமா இருட்டுக்குள்ள நிப்பாட்டி நிப்பாட்டி கொண்டு வந்து எங்களை ஒரு இடத்துல வெளியில தள்ளி விட்டுட்டேன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க முன்னுக்கு இருந்த ஒரு ஹோட்டல்ல சேஃபா இப்ப வந்து சேர்ந்துருக்குறோம்.